ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல. மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த கருமை கூட வழங்காமல் நிராகரித்தார்கள். ஒட்டுமொத்த விவசாயிகள் முழுமக்கள் வைத்த கோரிக்கை அதிமுக கட்சியின் கோரிக்கை. நானும் கண்டன அறிக்கை வச்சேன். அதன் வாயிலாக இன்றைக்கு அதிமுக அரசு பொங்கல் கோரிக்கை செங்கருமையும் சேர்த்து வழங்கியிருக்கிறார். 1,00,000 புரட்சித் தலைவர் முத்துச்சந்திர பணியை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். இந்த இருவரும் தலைவர்கள் ஏழைகளுக்காக புரண்டு வாழ்ந்து மறைந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை 1,00,000 புரட்சித் தலைவர் இந்தியா. அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிற போது ஏழை சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார். இன்றைக்கு 20 குடும்பங்கள் ஏழையாக இருக்கின்றவர்கள் அவர் முகத்திலே சிரிப்பை பார்க்கின்றோம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். அண்ணாவுடைய கனவை இன்றைய தினம் நாம் நனவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தலைவர்கள் கண்ட கனவை நாம் நிச்சயமாக எடுத்துக் கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் ஏழைகளுக்கு உதவுகின்ற கட்சி என்று சொன்னால் முதல் நிலையத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இன்றைக்கு 1,00,000 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழைகளுடைய குழந்தைகளை வயிறார உணவு கொடுத்த ஒப்பற்ற தலைவர் 1,00,000 புரட்சித் தலைவர் இந்தியா. அதே வழியில் வந்த இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் நம்முடைய ஏழை குழந்தைகள் உயர்கல்வி வரை சிறப்பாக கல்வி கிடைக்க வேண்டுவதற்காக நிறைய திட்டங்களை கொடுத்தார். அந்த ஏழை குழந்தைகளுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, அதை கொண்டு போறதுக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி எல்லாம் கொடுத்த ஒரே தலைவி. இது எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது கிடையாது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண கடைக்கோட்டில் இருக்கின்ற விளிம்பில் இருக்கின்ற இந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் இருக்கின்ற குழந்தைகள் கூட உயர்கல்வி வரை இலவசமாக அதுதான் அண்ணா திமுக திட்டம். இன்றைக்கு இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் இதனை புரட்சி தலைவி அம்மா உதயத்தில் ஏற்பட்ட அற்புதமான திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதை அண்ணா திமுக உருவாக்கி காட்டியது. ஆகவே கல்விக்கு முன்னுரிமை ஏழை அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் உருவாக்கி தந்தார். அதேபோல இந்த ஏழைகளுக்கு இங்கே பார்த்தால் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுக்கின்றார்கள். வீடு மட்டும் கட்டி கொடுக்கல. கழகத்தின் சார்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய முயற்சியால் 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை சமுதாயத்திற்கு வழங்கி அவருடைய தொழில் சிறக்க இந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை அவர்கள் விற்பனை செய்து அதில் வருகின்ற லாபத்தை வைத்து குடும்பம் நடத்துவதற்கும் அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கடன் ஒரே கட்சி அண்ணா திமுக. மக்கள் வீட்டு 20 பேர்களுக்கு நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த 20 குடும்பங்கள் அற்புதமாக வாழ அற்புதமான வீட்டை கட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள், கொடுக்கப்பட்டிருக்கிறார் கழகத்தின் சார்பாக. ஆகவே அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே மேலும் பல திட்டங்களை மக்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பதற்காக நீங்கள் ஆதரவு தர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏழை மக்களுக்காக ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கும்தான் அதுதான் அண்ணா 1,00,000 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா கண்ட கனவை நாம் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம். இன்றைய ஆட்சியாளர்கள் ஏழைகளுக்கு எந்த திட்டத்தையும் இதுவரை செயல்பட்டுள்ளனர். பொங்கல் தொகுப்பு என்ற ஒரு தொகுப்பை
அதில் கருமை கட் பண்ணிவிட்டார். பொங்கல் தொகுப்பில் இடம் வரவில்லை, நான் கண்டன அறிவித்தேன். பொங்கல் என்று சொன்னாலே கருமைதான் மக்களுக்கு நினைவு. பொங்கல் வைக்கும்போது கருமை வைத்து பொங்கல் வைப்போம். அதுதான் நம்முடைய பாரம்பரிய வழக்கம் முறை. ஆனால் இந்த விடியாத்திமுக அரசு இதை ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அதுகூட தெரியாமல் மக்களுக்கு பொங்கல் போது மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த கருமை கூட வழங்காமல் நிராகரித்தார்கள். ஒட்டுமொத்த விவசாயிகள் முதலமைச்சர் வைத்த கோரிக்கை அதிமுக கட்சியின் கோரிக்கை. நானும் கண்டன அறிக்கை வைத்தேன். அதன் வாயிலாக இன்றைக்கு இந்த விடியாத்திமுக அரசு பொங்கல் கோரிக்கை செங்கருமையும் சேர்த்து வாழ்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் மக்கள் விரோத ஆட்சி நினைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குரல் ஒரே கட்சி அனைத்து ஜனதா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொங்கல் தூப்பு என்ற அந்த திட்டத்தையே கொண்டு வந்தோம். அதன் மூலமாக ஏழைகள் வீட்டில் கூட பொங்கல் பூங்குகின்ற காட்சியை தமிழகத்திலே தான் பார்க்க முடியும். அந்த காட்சியை பார்ப்பதற்கு அடித்தளமாக வேண்டிய கட்சி அதிமுக கட்சி. அதே நாம் பொங்கலிலே பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் 2000 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்தோம். அப்பொழுது இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், 2500 ரூபாய் கொடுத்தால் போதாது, 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது அறிக்கை விட்டார். பல்வேறு கூட்டணியில் பேசினார். இப்பொழுது வழங்குவது வெறும் 1000 ரூபாய். அவர் கொடுக்குவது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுதே வலியுறுத்தினார். ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார், 20 மாதங்கள் ஆகிறது. இன்னைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இல்லமெல்ல இன்னைக்கு மீண்டெடுத்து வருகின்ற இந்த சூழ்நிலையில நீங்கள் வைத்த கோரிக்கை இப்பொழுது முதலமைச்சராக எதிர்கட்சியிலே கோரிக்கை வைத்தீர்கள், இப்பொழுது நிறைவேற்றுகின்ற இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். மக்கள் கேட்கின்றார்கள். அதனால் நாங்கள் இதை குறிப்பிட்டு சொல்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டவாறு எதிர்கட்சியிலே நீங்கள் குறிப்பிட்டவாறு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியாளர்கள் நரித்துறை சமுதாயம் மென்மேலும் வளர்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு ஃபண்ட்ஸ் இந்தியா, உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல.